அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நம் மரபு பாதையின் முதலாவதாக பார்க்கப்படுகின்ற நூல் திருக்குறள். பொதுவாக நம் பள்ளிப்பருவ நாள் முதலே திருக்குறள் என்பது தேர்வுக்காக படிக்கப்படுகின்ற இரண்டு மதிப்பெண் வினாவாகவே பார்த்திருப்போம். அல்லது திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி என்றால் திருக்குறளை விரும்பி படித்திருப்போம் இல்லையா? ஒரு தமிழனால் தமிழில் இயற்றப்பட்ட நூல் உலக பொதுமறையானது எப்படி? இதை பற்றித்தான் நாம் நம் மரபு பாதையில் இன்று காணப்போகின்றோம். வள்ளுவர் வரலாறு தெளிவற்ற நீர் போல் புதிருற்று இருந்தாலும் பொலிவுற்று வியப்பூட்டுகின்றது இவர் எழுதிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு மந்திர கோலாய் மாறி. அதனால் தானோ இவர் குறி சொல்லும் குரல் இனத்தவராக இருந்திருக்கலாம் என்கின்றனர் சில ஆராய்ச்சியாளர்கள். பிறந்த ஊர் சென்னை மயிலாப்பூர் என்றும் வாசுகியே காவிரி பக்கம் மார்க்கசீலன் மனமுடித்து தந்ததால் மதுரை அருகே இருந்திருக்கலாம் என்கின்றனர் இன்னும் சிலர். எதுவாயினும் தமிழன்தானே இது நமக்கு சூட்டப்பட்ட முதல் புகழாலும் இல்லையா? உருவமும் கற்பனை என்று சொல்லப்பட்டாலும் இவர் எழுத்துக்களில் இவருக்கு தோற்றம் கொடுத்து விட்டது அல்லவா? காவி அணிவித்து சமணர் என்றனர் சிலர், வெள்ளி உடையில் பௌத்தம் என்றனர் சிலர். இருப்பினும் மதத்தை தாண்டி அல்லவா ரதத்தை ஓட்டி செல்கிறது இவரது சொற்கள். தேவர், நாயனார், சென்னா போதா, முதல் பாவலர் என்று பல சிறப்பு பெயர்களை கூறியவர் நம் திருவள்ளுவர். என்ன இல்லை இவரின் குரலில் 1330 குரற்பாக்களிலே அளந்து காட்டிவிட்டார் முழு அகிலத்தையும். 133 அதிகாரங்கள் தந்து வாழ்க்கையை இப்படி வாழ்ந்திருந்தால் உன் வாழ்க்கையும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அலங்கரித்து காட்டிவிட்டார் ஒவ்வொரு குரலிலும் வாழ்ந்து. அறம், பொருள், இன்பம் என்று மூன்று பிரிவிலே நம் வாழ்க்கையை பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்று படம் பிடித்து காட்டிவிட்டு தெய்வமான இந்த தெய்வ புலவர் கிமு 31 ஆண்டு பிறந்தவர் என்றும், எனவே இந்நூல் தோன்றி 2000 ஆண்டுகள் பழமையானது என்றும் சொல்லப்படுகின்றது. கடைச்சங்க காலமான கிமு 400 கிபி 100 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த புலவரான மாமுலனார் மதுரையில் நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னர் ஆண்டபோது வள்ளுவர் பற்றிய குறிப்புகள் நிறைந்த ஓலைச்சுவடிகள் கிடைத்ததாக கூறப்படுகின்றது. ஔவையார், ஹதியமான், பரல போன்றோர் சமகாலத்தவராக இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. நம் திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக உள்ளது. இதை முதன் முதலாக தஞ்சையை சேர்ந்த திரு ஞான பிரகாசம் என்பவர் 1918 அச்சடித்து தந்தார். இதில் சொல்லா கருத்தில்லை, இந்நூல் எவ்வுயிரையும் வெறுத்தில்லை. ஆதி பகவன் தொடங்கி மீதி அந்த மருவி உள்ள உணர்வில் இறங்கி மனித மாய மனதை எழுத்தாணி உருவி செலுக்கி இரண்டடி வெண்பாவில் முப்பாலை குடித்து கவித்தேனில் வடித்து கடவுள் தொழுது ஊடலில் வகை உழுது கள்ளும் மண்ணும் வில்லும் சொல்லும் கனியும் காயும் அறமும் அன்பும் பண்பும் நட்பும் பகையும் வகையும் மகளிர் மருந்தும் குடியும் சூதும் மானும் பெருமை செல்வம் உடமை இரவு பகல் கயமை தகை காதல் நாணம் பிரிவு சேர்க்கை மிகுதி புலம்பல் உரைத்தல் இரங்கல் அழிதல் கிடத்தல் விதம்பல் புலத்தல் என்று அகிலத்தை அடக்கிய அந்த இந்நூல் உலக பொதுமறையானது ஆச்சரியம் இல்லைதானே? இந்நூலில் 14,000 சொற்களும் 42,194 எழுத்துக்களும் கொண்டது. உலக பொதுமறையான இந்நூல் பொய்யா மொழி, வாயுர வாழ்த்து, முப்பா என பல பெயர்களாலும் பரிமேலழகர் முதல் திருமலையர் மல்லர் வரை பலர் உரை எழுதியிருப்பதும் சிறப்புக்குரியது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்றது. இதில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் அம்சம் புகழை இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். இதில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றி மணி. இதில் இடம்பெற்றுள்ள இரு மரங்கள் பனை மூங்கில். 100 மேற்பட்ட மொழிகளில்
மொழிபெயர்க்கப்பட்ட நம் திருக்குறளில் தமிழ் என்று சொல்லே பயன்படுத்தப்படவில்லை என்பது வியப்புக்குரிய ஒன்று. இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோ. ரஷ்ய நாட்டில் அணுத்துளிக்காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதை பெட்டகத்தில் நம் திருக்குறள் வைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்திற்குரியது. இதேபோல் இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டிருப்பதும் நம் பெருமைக்குரியது. வள்ளுவன் தன்னை உலகினருக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும், வள்ளுவரை பெற்றதா பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் வள்ளுவன் பெருமையை தன் கவியில் பறைசாற்றுகின்றனர். வள்ளுவரின் வரலாற்று நினைவு சின்னமாக சென்னையில் 1975 முதலமைச்சர் திரு கருணாநிதி அற்புதமான படைப்புகளை கையாண்டு 3000 மேற்பட்ட கற்களால் கட்டப்பட்டதுதான் தீரமைப்பை கொண்ட வள்ளுவர் குற்றம். 1330 குரல்களும் இங்கு கிரானைட் நெடுவரிசைகளில் பொறிக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்திற்குரியது. இதன் வடிவமைப்பாளர் பெயர் சிற்பி கணபதி என்பதாகும். இதேபோல் தமிழ்நாடு அரசு நம் குமரி கடலில் கடல் நடுவே 30 உயரமுள்ள பாறை மீது 133 உயர வள்ளுவர் சிலையை 2000 ஜனவரி 1 சிற்பு கணபதியால் செதுக்கப்பட்டு கலைஞரால் அமைக்கப்பட்டது. அதேபோல் இன்னொரு பெருமைக்குரியது தமிழகத்தில் பயன்படுத்தப்படும் நாட்காட்டி முறை திருவள்ளுவர் ஆண்டு. அதாவது தற்போது பயன்படுத்தப்படும் கிரிகோரியன் ஆண்டு முறையுடன் 31 கூட்டி பார்த்து வள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகின்றது. ஆக திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாகவே உலகிற்கு தெரிந்திருக்காது என்று கி. ஆ.பே. விஸ்வநாதம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இத்தகைய பெருமைக்குரியதும் தமிழன் என்ற அடையாளத்தை தந்து தலைநிமிர செய்த நூலையும் வணங்கி வாழ்த்தி படித்து பயன்பெறுவோம். தமிழர் இனத்தை உயர்த்தி நலம் பெறுவோம். மீண்டும் வேறொரு நூற்சிறப்புடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.